தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கும் குறைவாக உள்ள சிறிய கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை திறக்க மாநில அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று முதல் சிறு வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்த வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அந்த கோவில்களில் பிரசாதம் வழங்குதல், நீர்நிலைகளில் புனித நீராடுதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் தேங்காய் உடைத்தல், பழங்கள், பூக்கள் வழங்குவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சிறிய கோவில்களில் பூஜைகள் மற்றும் அபிஷேகத்தின் போது பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு சீராகும் வரை கோவில்களில் விழுந்து வணங்குதல், அங்க பிரதர்சனம் செய்தல் ஆகியவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை ஆகிய மாவட்டங்கள் தவிர்த்து இதர மாவட்டங்களில் மட்டுமே இன்று முதல் கிராமப்புற சிறிய வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படுகின்றன. இந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் வரும் 6ஆம் தேதி முதல் சிறிய வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என மாநில அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. மசூதிகளில் தொழுகையின் போதும், தேவாலயங்களில் கூட்டு பிரார்த்தனையின் போதும், கோவில்களிலும் தனிநபர் இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், 100 சதுர அடி பரப்புள்ள வழிபாட்டு தலங்களில் ஒரே நேரத்தில் 20 பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது, பக்தர்கள் மற்றும் பங்கேற்போர் இடைவெளியை கடைபிடிக்க ஏதுவாக அதற்கான அடையாள குறியீடுகளை சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தல நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும், மக்கள் கூடுவதை கூட்டமாக கூடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்றும், பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ள விதிமுறைகள் தொடர்வதாகவும் மாநில அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது.